வெல்கம் டு பாலோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட பாலோஸ் கிச்சன்ல நம்ம பண்ண போறது பன்னீர் ஜாங்கிரி பண்ண போறோம். அது பண்றதுக்கு போ என்னென்னலாம் தேவை அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட பாலோஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்ற டிப்ஸ் நம்ம பண்ற டிஷஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இப்போ நம்மளோட பன்னீர் ஜாங்கிரிக்கு தேவையானதெல்லாம் என்னென்னன்னு பார்த்தறலாம். நான் ஒரு 1 கப் நம்ம இட்லிக்கு போடுறோம்ல அந்த உளுந்தை எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வெச்சிட்டு அத தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து ஒரு 2 ல் இருந்து 3 டேபிள்ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்புக்கு sugar எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்ச அந்த பவுடர் வச்சிருக்கேன். அப்புறம் இங்க வந்து நம்மளோட ஃபுட் கிரேட் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். ரோஸ் வாட்டர் அந்த பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் salt, ஒரு பிஞ்ச் salt தேவைப்படும். கொஞ்சம் அந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவுதான் தேவை. இது எல்லாத்தையும் வச்சு எப்படி நம்மளோட பன்னீர் ஜாங்கிரி பண்றதுன்னு பார்த்தலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த உளுந்தை போயிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து, ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது, சேர்த்து இத போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த உளுந்த தண்ணி ஆனாலும் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் விட்டு இத மாதிரி கட்டியா இத மாதிரி இப்படி வேணும். இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். இத சூடாகாம இருக்கிறதுக்கு நீங்க அந்த ஒரு ஸ்பூன் தண்ணி ஊத்துறீங்களா, அதோட சேர்த்து ஒரு 2 ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டீங்கன்னா மாவு சூடாகாம இருக்கும். ஏன்னா சூடாயிடுச்சுன்னா இந்த கன்சிஸ்டன்சில இத மாதிரி நல்லா புக் புக்குன்னு உப்பிண்டு வராது, தண்ணியா ஒரு மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் ஒரு 2 ஐஸ் கட்டி போட்டு இத மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்திருக்கேன். ஏன்னா இது வந்து நம்மளோட ஸ்வீட்ட நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக சேர்த்து இத மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம salt நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த டைம்ல கொஞ்சோண்டு food color அந்த orange color சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 3 tablespoon corn flour சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அதோட சேர்த்து mix பண்ணிடலாம். நம்ம போட்டிருந்த அந்த பிஞ்ச் ஆஃப் salt, அப்புறம் அந்த ஃபுட் கலர், அதுக்கப்புறம் நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்து இதுல நீங்க ஒரு கொஞ்சோண்டு இத நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு எடுத்து இத மாதிரி தண்ணியில போட்டு பாருங்க. போட்டு பார்த்து இத மாதிரி மொதந்துச்சு மேல அப்படின்னா நம்மளோட மாவு கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம நம்மளோட sugar syrup இந்த டைம்ல நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்ச அந்த சுகரை போட்டு அதுல அது முழுகற அளவுக்கு ஒரு 1/4 கப்புக்கு தண்ணிய ஊத்தி இத மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும், ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ இந்த டைம்ல நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டைம்ல இத மாதிரி வரணும். இந்த மாதிரி இந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இத மாதிரி விட்டா இத மாதிரி வரணும். இத மாதிரி வந்துட்டுனா நம்ம பாகு சரியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இதுல ஒரே ஒரு மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்பதான் இது வந்து நேர ஆனாலும் இது கட்டி கட்டியா அந்த கிறிஸ்டலைஸ் ஆகாம இருக்கும். அதுக்காக ஒரே ஒரு மூடிக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதிபத்ரி அந்த பவுடர்ல கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பன்னீர் எடுத்து வச்சிருந்தோம்ல அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். போறோம். இதுவே வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஜாங்கிரிக்கு. அவ்வளவுதான், நம்மளோட சக்கரை பாகு ரெடி ஆயிடுது. இப்போ இப்ப அடுத்தது ஜாங்கிரி புளிய ஆரம்பிச்சிடலாம். இந்த டைம்ல நான் ஜாங்கிரி புளியறதுக்குன்னு நம்ம அமேசான்ல போட்டு இது மாதிரி நடுப்புற ஹோல் இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இல்ல அப்படின்னா
நீங்க பால் கவர்ல நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுல லாஸ்ட்ல அந்த டிப்ப மட்டும் லைட்டா சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ள அதை எடுத்து ஒரு டம்ளர் மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ள அந்த மாவை போட்டுட்டு அதையும் புழிஞ்சுக்கலாம். மேல ரப்பர் பேண்ட் போட்டு அதோட வாயை நல்லா கட்டிடுங்க, அப்பதான் வெளியில மாவு வராம இருக்கும். அது மாதிரியும் புழிஞ்சுக்கலாம். இப்ப நான் இந்த துணியில போட்டு இது மாதிரி புழிய போறேன். எப்படி புழியறதுன்னு பாக்கலாம். இதே மாதிரி நம்ம நமக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு 1.5 சுத்து சுத்திக்கோங்க. அதுக்கு மேல குட்டி 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 குட்டியா இத மாதிரி சுத்திக்கோங்க. சுத்திட்டு உடனே திருப்பி போட்றாதீங்க. சூடு வந்து கொஞ்சம் கம்மியாவே வெச்சுக்கோங்க. எண்ணெயை ரொம்ப அதிகமா வெச்சிட்டீங்க அப்படினா நீங்க சுத்த சுத்தவே மேல வந்துரும். உங்களால சுத்தறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு 2 செகண்ட்க்கு அப்புறமா இத திருப்பி போட்டுக்கலாம். இதை எடுத்துட்டு இந்த சூட்டோடயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த sugar syrupல ஆட் பண்ணிரலாம். 2-3 கூட புழிஞ்சிக்கலாம். மானிங்க புளிய புளிய பழக பழக சுத்து அழகா வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த sugar syrupல நம்ம அந்த எண்ணெயில போட்டு எடுத்த அந்த ஜாங்கிரிய இத மாதிரி ஒரு 2 லேந்து 3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெச்சிட்டு எடுத்து சர்வ் பண்ணிரலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான பன்னீர் ஜாங்கிரி ரெடி ஆயிடுது. இத நிச்சயமா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம பாலோஸ் கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்ற டிப்ஸ் நம்ம பண்ற டிஷஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பாரம்பரியம் பழகுவோம். தேங்க்யூ சோ மச். பை பை.